வடதேச வழக்கின் உயர்வு. நாம் நம்மை விட அனாச்சாரக்காரர்கள் என்று நினைக்கும் வடக்கத்திக்காரர்கள் தான் அநேக விஷயங்களில் நம்மை விட நல்ல சாஸ்திர வழக்குகளை அனுசரிப்பவர்களாக இருக்கிறார்கள். சுதந்திரம் வந்த பிற்பாடு அங்கேயும் ரொம்ப க்ஷீணதசை என்றுதான் சொல்கிறார்கள். ஆனால் சமீப காலம் வரையில் நான் தெரிந்து கொண்டதில் அவர்களிடம் பல நல்ல அம்சங்கள் இருக்கின்றன. ஆகார விஷயம் அதில் ஒன்று. இத்தனை புளி, மிளகாய், பெருங்காயம் என்று நாம் வைத்து கொண்டிருப்பது போல அங்கே இல்லை. இதெல்லாம் ராஜசத்தில் சேர்ப்பதுதான். இதில் பெங்காலை குறிப்பாக சொல்ல வேண்டும். மத்ஸ்ய பிராமணால் என்ற உள்ள ஊராச்சே என்றால் அது மத்ஸ்யம் உண்ணும் பழக்கம் முன்னேயே சொன்னார் போல் ஒரு நிர்பந்தத்தில் ஏற்பட்டது. நாங்கள் பெங்கால் போயிருந்த போது அவர்கள் ஆகார வசதிகளுக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். அப்போது பெரிய முகாமாக மடத்து ஜனங்கள் போயிருந்தோம். அவர்களும் சளைக்காமல் 400-500 பேர் சமைத்து சாப்பிடுவதற்கு வேண்டிய சாமான்கள் கொண்டு வந்து வைத்திருந்தார்கள். ஆனால் அதில் புளி இல்லை. புளி இல்லாமல் நமக்கு ஏது சாப்பாடு? குழம்பு, ரசம் எதுவானாலும் அதுதானே முக்கியம். அவர்களுக்கோ கோதுமையும் தாலுக்கு பருப்பும் இருந்தால் போதும். பெங்காலின் அரிசி சாதம் சாப்பிடுபவர்கள் தான் என்றாலும் ரசம் குழம்பு போட்டு கொள்ளாதவர்கள். அதனால் அவர்களுக்கு புளியே தேவையில்லை. நாங்கள் புளி வேண்டும் என்று கேட்டோம். உடனே எங்கேயோ 4-5 மைல் போய் அங்கே இருந்து புளிய மரத்திலிருந்து கொஞ்சம் பச்சை காயை பறித்து கொண்டு வந்து கொடுத்தார்கள். அவர்கள் கொண்டு வந்த ஸ்வல்ப புளியங்காய் இங்கே மடத்திலே வைக்கிற அண்டா சாம்பாருக்கு சமுத்திரத்தில் பெருங்காயம் கரைக்கிற மாதிரி தான் ஆகியிருக்கும். இத்ரோண்டை வைத்து கொண்டு என்ன பண்ணுவது, இன்னும் ரொம்ப வேணுமே என்றோம். உடனே அவர்கள் பரிஹாசமாக, கியா ஆப் இம்லி காத்தே ஹே யா சாவல் காத்தே ஹே, நீங்கள் புளியை சாப்பிடுகிறீர்களா அல்லது அரிசி சாப்பிடுகிறீர்களா என்று கேட்டார்கள். பெங்கால் மாதிரி மத்ஸ்ய சம்பந்தம் கூட இல்லாமல் ராஜஸ்தானம், குஜராத், சௌராஷ்டிர, கச், மத்திய பிரதேஷ் ஆகிய ராஜ்யங்களில் எல்லா ஜாதியாரிலுமே மரக்கறி உணவுக்காரர்கள் ஏராளமாய் இருக்கிறார்கள். டேராடோன் மாதிரி இடங்களில் பிராமண கூலிக்காரன் முதுகிலே பெட்டி கட்டி கொண்டு அதில் வெள்ளைக்கார துறையை உட்கார்த்தி வைத்து கொண்டு போவான். ஆனால் வழியில் வாயிலே பச்சை தண்ணி விடமாட்டானாம். போக வேண்டிய இடத்துக்கு போய்விட்டு ஸ்நானம் பண்ணி தன் ஆகாரத்தை தானே சமைத்துத்தான் சாப்பிடுவான். தர்வான், வேலைக்காரி முதலியவர்கள் கூட யஜமான் வீட்டில் நாயாக உழைத்தாலும் அந்த வீட்டு சாப்பாட்டை சாப்பிடுவது கிடையாது என்பதே வடதேசத்து வழக்கம். ஜாதியில் உசத்தி தாழ்த்தி சொல்லிக்கொண்டு தாழ்ந்தவன் வீட்டில் உசந்தவன் சாப்பிட்டால் என்ன என்று கேட்டுக்கொண்டு எல்லாவற்றையும் குழப்பி பல பட்டடை பண்ணுவதுதான் சீர்திருத்தம் என்று இங்கே நாம் நினைக்கிறோம் என்றால், அங்கே தாழ்ந்த நிலையில் உள்ள வேலைக்காரன் கூட உயர்ந்த நிலையில் உள்ள முதலாளி வீட்டில் சாப்பிடுவதில்லை என்றிருக்கிறான். இப்படி ஜாதிக்காக இல்லாமல் ஸ்வயம் பாக்கம் என்ற நியமத்துக்காக என்று வைத்து கொள்ளும் போது சண்டையும் இல்லாமல் இருக்கிறது. வடக்கே சம்பந்திகள் வீட்டில் கூட ஜன்மத்திலேயே ஒரு நாளாக கல்யாண தினத்தன்று மட்டும்தான் சாப்பிடுவார்கள். அவனவனும் தன்னை பியூராக வைத்து கொள்ள பாடுபட்டு கொண்டிருந்தாலே எல்லோருக்கும் க்ஷேமம். இதிலே ஒரு அங்கம்தான் பிரித்தியாரால் அந்த பியூரிட்டிக்கு கெடுதல் வந்துவிட போகிறதே என்று ஜாகிரதையாக அவர்களுடைய ரேடியேஷன் ஆகாரத்தில் ஏற்படாமல் தன் சாப்பாட்டை தானே பண்ணிக்கொள்வது. சாப்பாட்டு விஷயத்திலே ஜாதி முதலான அம்சங்களுக்கு இடமே இல்லை. இந்த சமத்துவத்துக்காக யார் சமைத்தாலும் எல்லாரும் சாப்பிட்டாக வேண்டும் என்று பண்ணி ஜனங்களின் பர்சனல் பியூரிட்டியை பாதிக்க வேண்டாம். ஜாதி கூடாது என்று ஆரம்பத்திலிருந்து இப்படி சம்பந்தம் இல்லாத விஷயங்களில் கூட ஜாதியை கொண்டு வந்து அதில் அபேத வாதத்தை நிலைநாட்டுவதே எல்லாவற்றையும் விட முக்கியம் என்பதாக விஷயம் தெரிந்து கொள்ளாமல் செய்து வருகிறார்கள். ஒருத்தர் சமைத்து இன்னொருத்தர் சாப்பிடுவது என்கிற போது சாஸ்திரத்தை பார்த்தால் ஒரு விதமாயிருக்கிறது. சீர்திருத்தக்காரர்கள் சொல்வது இன்னொரு விதமாயிருக்கிறது. மேல் ஜாதி கீழ் ஜாதி என்று தப்பாக நினைத்து கொண்டு நீ சாப்பிடலாம், நீ சாப்பிடக்கூடாது என்று வித்தியாசம் பார்த்தால் சிலருக்கு கஷ்டமாயிருக்கிறது. இதிலே மேலும் இல்லை, கீழும் இல்லை.
அவரவர் காரியம் ஒழுங்காக நடப்பதற்காக அந்தந்த காரியத்துக்கு அனுகூலமாக நியமங்களை வித்தியாசம் செய்திருக்கிறது. வித்தியாசத்தை எடுத்தால் எல்லாம் கலந்து குழம்பி போய்விடும் என்று நினைக்கிறவர்களுக்கோ சமத்துவம் என்று சொல்லப்படுகிறதை பின்பற்றினால் கஷ்டமாயிருக்கிறது. அதாவது எவர் பண்ணி போட்டாலும் எல்லாரும் சாப்பிடலாம் என்றால் சிலருக்கு கஷ்டமாயிருக்கிறது. சாப்பிடக்கூடாது என்றால் சிலருக்கு கஷ்டமாயிருக்கிறது. கஷ்டம் என்கிறது சண்டையாக ஆகிறது. காயத்துக்குத்தான் ஜாதியே தவிர சண்டைக்கா வைத்திருக்கிறது. அதுவும் சாப்பாட்டிலே சண்டை என்றால் வேதனையாயிருக்கிறது. இதற்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் ஸ்வயம் பாக்கம்தான் என்று தெரிகிறது. மேல் ஜாதியா கீழ் ஜாதியா என்ற கேள்விக்கே இடம் இல்லாமல் தி க்வெஸ்சன் டஸ் நாட் அரைஸ் என்கிறார் போல, இந்த விஷயங்கள் எழும்புவதற்கே இடமே தராமல் அந்தந்த ஜாதிக்காரனே சமைத்தாலும் சாப்பிடுவதில்லை, அம்மாவோ அகமுடையாளோ பண்ணினால் கூட தொடுவதில்லை, அவன் அவனும் தன் கையால் தான் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று வைத்து விடுகிற நியமமே சொல்யூஷன். எவன் தொட்டு சாப்பிடலாம், எவன் பார்த்து சாப்பிடலாம், எவனோடு சாப்பிடலாம் என்ற கேள்விகள் இருக்கிற வரையில் சாஸ்திரம் ஒன்றாகவும் சீர்திருத்தம் இன்னொன்றாகவும் இருந்து கொண்டு சண்டைதான் வரும். அதனால் எவனுமே தொடாமல் அவனவனே சமைத்து கொண்டு எவனுமே பார்க்காமல் எவனோடும் சேர்ந்து உட்காராமல் தனித்தனியாக போஜனம் பண்ணிவிடுவது உத்தமம். காகம் கரைந்துண்ண கண்டி என்கிறார் போல, சேர்ந்து சாப்பிட வேண்டும் என்றிருந்தால் பழங்கள் பானங்களை சேர்ந்து சாப்பிடலாம். மற்றவர்கள் சமைத்து கொள்ள உணவு பண்டங்களாக கொடுப்பதே விருந்துபச்சாரம்தான். அப்படி பண்ணலாம். இதுவரை தட்சிணத்தில் நம்மை விட கடும் குலாச்சாரம் உள்ளவர்களின் கையில் அல்லது பர்சனலாக நம்மை விட சுத்தமானவர்களின் கையில் இருந்து வாங்கி சாப்பிடலாம் என்று இருந்து வந்திருக்கிறது. வடக்கேயே இதுவும் கூடாது. கிசான் குடியானவனானாலும் பண்டிட் ஆனாலும் அவனவனே சமைத்து கொள்ள வேண்டும் என்று வைத்து கொண்டிருக்கிறார்கள். இதிலேயும் ஒரு நல்ல அம்சம் இருக்கிறது. நம்மை விட சுத்தர்கள் கையில் சாப்பிடலாம் என்பதனாலேயே நாம் அவ்வளவு சுத்தியாவதற்கு பிரயத்னப்படாமலே இருந்து கொண்டிருக்கலாம் என்பதற்கும் இடம் கொடுத்து போகிறது. ஸ்வயம் பாக்கம் என்று வைத்து நம்முடைய அசுத்தி நாமே பண்ணிக்கொள்கிற சாப்பாட்டினால் நமக்குள் மேலே மேலே போய்கொண்டிருக்கிற போதுதான் இப்படி நம்மை கெடுத்துக்கொள்ளக்கூடாது என்று நினைத்து நம்மை சுத்தப்படுத்திக் கொள்வதற்கு பிரயத்னம் செய்வோம். சாப்பாடு பண்ணி போடுகிறவனின் சுத்தம் சாப்பிடுகிறவனுக்குள் போகிறது. நாம் சுத்தனாக வேண்டும். அதே சமயத்திலே நம் சாப்பாட்டை நாமே பண்ணிக்கொள்ள வேண்டும் என்றால் அப்போது நாம் சுத்தமாக ஆவதற்கு முயற்சி பண்ணத்தானே செய்வோம். சுவாமி பிரசாதம் குரு பிரசாதம் தவிர ஸ்வயம் பாக்கம்தான் என்று ஆக்கி கொண்டு விட வேண்டும். இதனால் ஒரு டிசிப்ளினும் உண்டாகிறது. சும்மா உட்கார்ந்து கொண்டிருக்கிறவோ அரட்டை சீட்டு சினிமா என்று போகவோ விடாமல் சமையல் வேலை என்று ஒன்று ஒருத்தனை கட்டி போடுகிறதல்லவா? இதில் தானே பண்ணிக்கொள்வதால் நிறைய திம்சு வேண்டாம் என்று நாக்கு டிசிப்ளினும் வருகிறது. சமைத்ததில் சத்வரசம் இருக்க வேண்டும் என்பதை உத்தேசித்து அப்போது நாம ஜபம் செய்கிற டிசிப்ளின் வேறு. தானே பொங்கி போட்டுக்கொள்வது என்கிற அல்பமாக தோன்றுகிற தர்மாச்சாரத்துக்கு இத்தனை நல்ல பலன்கள். எப்படி கற்றுக்கொள்வது என்று புருஷர்களாக பிறந்தவர்கள் பிரமிக்க வேண்டியதில்லை. இப்படித்தான் இருக்கணும் என்ற எண்ணம் வந்துவிட்டால் ஈஸியாக கற்றுக்கொண்டு விடலாம். பொம்னாட்டி குழந்தைகள் சூட்டிகையாயிருந்தால் அரைத்து கரைத்து இத்தனை தினசோடும் சமைப்பதற்கு 12 வயசுக்குள் கற்றுக்கொண்டு விடவில்லையா? வெரைட்டி இல்லாமல் சிம்பிளாக ஒரு சப்பாத்தி அல்லது ஒரு பொங்கல் ஒரு தயிர் என்று ஆகாரத்தை ஆக்கி கொண்டு விட்டால் நாளே நாளில் கற்றுக்கொண்டு விடலாம். என் அபிப்பிராயம், 15 நிமிஷத்தில் தயாரிக்க கூடியதாக ஏதாவது ஒரு சிம்பிள் ஆகாரத்தை புருஷர்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொண்டு தாங்களே அதை பண்ணி போட்டுக்கொண்டு சாப்பிட வேண்டும் என்பது.